2022 ஆண்டு இலங்கை வரலாற்றில் கடினமான ஆண்டு. இலங்கை மத்திய வங்கிய அறிக்கை. போலீஸ் அதிகாரிகளுக்கு சுயாதீனமாக பணிபுரிவதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும் பெப்ரல் அமைப்பு கோரிக்கை. நாணய நிதிய கடன் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை மைத்திரிபால சிறிசேன. அரசாங்கம் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்படுகிறது கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு. புலி என அமைச்சர் கூறியது தவறு சாணக்கியனுக்கு ஆதரவு தெரிவிக்கும் தொண்டமான். கர்நாடகாவில் இடைநடுவில் நிறுத்தப்பட்ட தமிழ்தாயி வாழ்த்து எழுந்துள்ள சர்ச்சை. புடினை கொல்ல உக்ரைன் அனுப்பிய ரகசிய ட்ரோன் விமானம் ஜெர்மன் தகவல். கடந்த வருடத்தில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% மறைபெருமானமாக பதிவானதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் வருடாந்த ஆண்டறிக்கை நேற்று வெளியிடப்பட்டதுடன் அதில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் கடந்த வருடத்திற்கான அறிக்கையை மத்திய வங்கி ஆளுநர் நிதி அமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் நேற்று கையளித்தார். சுதந்திரத்தின் பின்னரான இலங்கை வரலாற்றில் 2022 ஆண்டிலேயே மிகவும் கடினமான காலகட்டம் பதிவாகியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகாலமாக வரவு செலவு திட்டத்தில் துண்டுவிழும் தொகையை எதிர்நோக்கியுள்ள இலங்கை 2022 ஆண்டில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மூலகங்களால் எழுந்த சவால்களையும் எதிர்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதாக மத்திய வங்கியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்புலத்தில் வரி குறைப்பு, முன்னறிவித்தலின்றி சேதன விவசாயத்தை ஆரம்பித்தல், வெளிநாட்டு நாணய கையிருப்பு முடிவடையும் வரை வெளிநாட்டு கடனை செலுத்த முயற்சித்தமை, முன்னெச்சரிக்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்தாமை போன்ற காரணங்கள் மூலம் பொருளாதாரத்தில் பாரிய அதிர்வுகள் ஏற்பட்டதாகவும் மத்திய வங்கி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வெளிநாட்டு நாணய நெருக்கடி சமூக பொருளாதார பிரச்சினையாகவும் சமூக அரசியல் பிரச்சினையாகவும் வலுவடைந்து வர்த்தகங்கள் மீதான நம்பிக்கை சீர்குலைந்து அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டதாக இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் மூலம் வாழ்க்கை செலவும் உற்பத்தி செலவும் வெகுவாக அதிகரித்ததாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகளுக்கு அரசியல் அழுத்தங்களின்றி சுயாதீனமாக பணிபுரிவதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்குமாறு பெப்ரல் அமைப்பின் தேசிய போலீஸ் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்திருக்கிறது. போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவருக்கு இந்த விடயம் தொடர்பில் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. போலீஸ் திணைக்களத்தில் அரசியல் தலையீடு காணப்படுவதன் காரணமாக நடுநிலைமை கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் செயற்படுவது சிக்கலாகி வருவதாகவும் பெப்ரல் அமைப்பு தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. அரசியல்வாதிகளின் தூர நோக்கற்ற ஆட்சியினால் நாடு பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ள நிலையில் போலீஸ் அதிகாரிகளுக்கு சுயாதீனமாக செயற்படுவதற்குள்ள சந்தர்ப்பம் இல்லாமல் போகுமாயின் சட்டத்தை மதிக்கும் சாதாரண பொதுமக்களும் விரக்தி அடைவதை தவிர்க்க முடியாதென அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட விஸ்தரிக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெறவுள்ள வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளப் போவதில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய காரணத்தினால் கொழும்பிலிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டமையே இதுக்கான காரணம் என அவர் அறிக்கை மூலம் அறிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நிலைமைக்கு மத்தியில் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடனை பெற்றுக்கொள்வது தவறான விடயமல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விதிக்கப்பட்டுள்ள பாதகமான நிபந்தனைகள் குறித்து சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடியதன் பின்னர் அவற்றை எளிமையாக்க வேண்டும் அல்லது நீக்க வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கடந்த 40 ஆண்டுகளாக உள்நாட்டு நிதியில் மாத்திரமன்றி வெளிநாடுகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட நிதியிலும் பாரிய ஊழல் மோசடிகளே இடம்பெற்றுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தகைய ஊழல் மோசடிகளுடன் சில அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தொடர்பு பட்டுள்ளதாக மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நாடு வங்குரோத்த நிலைக்கு செல்வதற்கு முன்னமே சர்வதேச நாணய நிதியத்திடம் செல்ல வேண்டும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை விடுத்திருந்ததாக கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோதே தாம் இதனை வலியுறுத்தியதாகவும், ஆனால் அப்போது எதிர்க்கட்சியில் இருந்த ரணில் விக்ரமசிங்கே அதனை எதிர்த்திருந்ததாகவும் கஜேந்திரகுமார் குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் நாடு வங்குரோத்த நிலையை அடைந்த பின்னர் சர்வதேச நாணய நிதியத்திடம் செல்வதை தவிர வேறு வழி இல்லை என குறிப்பிடுவதாக கஜேந்திரகுமார் குற்றம் சுமத்தியிருந்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர் மட்ட அறிக்கையை நாடாளுமன்றத்தில் கோரிய போதும் அரசாங்கம் அதனை ரகசியமாகவே வைத்திருந்ததாகவும், ஆனால் தற்போது உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்ட பின்னர் நாடாளுமன்றத்தின் அனுமதியை பெற்றுக்கொள்வதற்காக தற்போது எதிர்க்கட்சியை அச்சுறுத்தும் வகையில் செயற்படுவதாகவும் கஜேந்திரகுமார் குறிப்பிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனை புலியென உயரிய சபையில் அமைச்சர் மனுசன் ஆணையக்கார தெரிவித்ததை வன்மையாக கண்டிப்பதாக நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். அதி உயர் சபையாக கருதப்படுகின்ற நாடாளுமன்றத்தில் எதிரணி உறுப்பினரை அமைச்சர் கொட்டியா என விமர்சித்தமை தவறான விடயம். நாடாளுமன்றத்தில் சபை நாகரீகம் பின்பற்றப்பட வேண்டும். ஒரு உறுப்பினரின் இனத்தை வைத்து அவரை விமர்சிப்பது ஏற்புடைய விடயம் அல்ல என்றும் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி அவசியம் என்ற வகையில் நாளை நாடாளுமன்றத்தில் இடம்பெறவுள்ள வாக்கெடுப்பில் ஆதரவு விலக்க உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை பிரதேசத்தில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து வருகின்ற காரணத்தினால் பொதுமக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டுமென்றும் சுகாதார பிரிவினருக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென்றும் கிழக்கு மாகாண தொற்றுநோய் வைத்திய நிபுணர் டாக்டர் எஸ் அருள்குமரன் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த மாதம் மாத்திரம் திருகோணமலை மாவட்டத்தில் சுமார் 600 மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், சித்திரை மாதம் அளவில் கிழமைக்கு 25 பேர் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக திருகோணமலை நகரத்தை அண்டிய பகுதிகளில் 325 நோயாளர்கள் சித்திரை மாதம் அளவில் அடையாளம் காணப்பட்டிருந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். உப்புவழி பிரதேசத்தில் 6 குழந்தை ஒன்று மரணமாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தான் பயன்படுத்திய வார்த்தை பிரயோகத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்திருந்ததுடன் மன்னிப்பும் கோரியிருந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கி நன்றி தெரிவித்துள்ளார். கடந்த 2003 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் போட்டியிருந்ததாகவும், ஆனால் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அதனால் இந்த கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டதாக இரா சாணக்கியன் நாடாளுமன்றில் குறிப்பிட்டிருந்தார். வடகிழக்கு மாவட்டத்தில் 2003 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எந்த ஆசனத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றும், தற்போது தனக்கு வாக்களித்த மக்களுக்காகவே இந்த நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதாகவும் இரா சாணக்கியன் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு முன்னதாக நேற்றைய தினம் மனுசன் ஆணையக்கார் கொட்டியா என சாணக்கியனை விழுத்திருந்த விடயம் நேற்றும் சபையில் சிறப்புரிமை பிரச்சினையாக முன்வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் அலிசப்ரி சாணக்கியன் மீது சரமாரியன குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் சாணக்கியன் நேற்று பதில் வழங்கியிருந்தார். எனினும் நேற்று நாடாளுமன்றத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்டு வார்த்தை பிரயோகங்களை வீசியிருந்த அலிசப்ரி இறுதியில் மன்னிப்பு கோரியதுடன் தான் கூறிய வார்த்தைகளை வாபஸ் பெறுவதாக அறிவித்து சபையில் அமர்ந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் புத்தூர் அரசினர் மத்திய மருந்தகத்துக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியிருப்பதுடன் மருத்துவருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3 பேர் கைது செய்யப்பட்டு மே மாதம் 3 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பங்குனி திங்கள் தினமான கடந்த 10 புத்தூர் சந்தையில் தண்ணீர் பந்தல் அமைத்த இளைஞர்கள் ஒலிபெருக்கியை அதிக சத்தத்தில் ஒலிக்க விட்டுள்ளனர். இதனையடுத்து தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு சென்றிருந்த மருத்துவர் ஒலிபெருக்கியின் சத்தத்தை குறைக்கும்படி கேட்டுள்ளார். பின்னர் வைத்தியசாலைக்கு நுழைந்த சிலர் தாக்குதல் நடத்தியிருப்பதுடன் மருத்துவருக்கு கொலை அச்சுறுத்தலும் விடுத்திருக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவர் அச்சுவேலை காவல் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கியிருந்த போதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் வைத்திய சேவைகளை நிறுத்தப்போவதாக புத்தூர் அரசினர் மத்திய மருந்தகத்தினர் தெரியப்படுத்தியிருந்தனர். மேலும் மருத்துவ சங்கம், யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களம் ஆகியனவும் இது குறித்து சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியிருந்தன. கடும் அழுத்தங்களின் பின்னரே சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் 3 சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தினர்.
கர்நாடகாவில் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் போது அதனை இடையில் நிறுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கர்நாடகா மாநிலத்தில் சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வசித்து வரும் சிவமோகா நகரில் நேற்று பிரச்சார கூட்டம் நடத்தப்பட்டது. தமிழர்கள் பெரும்பான்மையாக கலந்து கொண்ட நிகழ்ச்சி என்பதால் நிகழ்வின் போது தமிழ் தாய் வாழ்த்து பாடல் இசைக்கப்பட்டது. அப்போது அனைவரும் எழுந்து நின்ற நிலையில் முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரப்பா வேறு மொழி பாடல் பாடுபடுவதை அறிந்து உடனடியாக பாடலை நிறுத்தும்படி கூறினார். பின்னர் ஒளிபெருக்கியின் மூலம் பேசிய அவர், கன்னட நாட்டுக்கீதம் தெரிந்தவர்கள் இருந்தால் மேடையில் வந்து பாடும்படி கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலையும் பங்கேற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை படுகொலை செய்ய உக்ரைன் உளவுத்துறை ட்ரோன் விமானம் ஒன்றினை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் இந்த ட்ரோன் விமானம் பாதையில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக ஜெர்மன் ஊடகம் ஒன்று அம்பலப்படுத்தியுள்ளது. உக்ரைன் உளவுத்துறை 17 கிலோ வெடிபொருட்களுடன் UJ-22 ரக ட்ரோன் விமானத்தை கடந்த ஞாயிறன்று அனுப்பியுள்ளதாக கூறப்படுகின்றது. ரஷ்யாவின் தொழிற்பேட்டைக்கு புட்டின் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் புட்டினை படுகொலை செய்ய உக்ரைன் உளவுத்துறை ட்ரோன் விமானம் ஒன்றினை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையிலேயே உக்ரைன் தரப்பு புட்டினை படுகொலை செய்யும் நோக்கத்துடன் ட்ரோன் விமானத்தை அனுப்பியுள்ளது. இந்த ட்ரோன் ரஷ்ய பாதுகாப்பு வட்டத்தில் சிக்காமல் உரிய இலக்கை நெருக்கிய நிலையிலேயே விபத்தில் சிக்கியுள்ளதாக கூறுகின்றனர். இருப்பினும் ஜெர்மன் பத்திரிகை வெளியிட்டுள்ள இந்த தகவலை உக்ரைன் நிர்வாகம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளன.